ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இறைவனுடைய நோக்கம் புறஜாதி மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. யூதர்களை பொறுத்த வரையில் கட்டுகள் பலவிதமான அவங்களுடைய கலாச்சாரம் யாரிடம் அதிகமாக நெருங்கி அவர்கள் சேர மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைப்பது நாங்கள் தனி தன்மை வாய்ந்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அது உண்மைதான். ஏனென்றால் அவர்கள் தெய்வத்தை படைத்தவரை, சிருஷ்டி கர்த்தரை, உருவாக்கினவரை அவர்கள் வணங்கின கூட்டங்கள். மற்ற மக்கள், உலகத்தின் பல பாகத்தில் உள்ள மக்கள் இயற்கைகளை, தன்னுடைய கை திறன்களால் செய்யப்பட்ட காரியங்களை இவர்களை வணங்கி வந்தார்கள். ஆனால் யூதர்கள் சிருஷ்டி கர்த்தரை வணங்கி வந்தார்கள், யெகோவாவை. அதனால் அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நாங்கள் எல்லாருடைய உயர்ந்தவர்கள், எங்களுக்குத்தான் பரலோகம், நாங்கள்தான் அவருக்கு பிரியமானவர்கள், நாங்கள்தான் அவரை சகலவற்றையும் படைத்தவரை வணங்குகிறோம் என்ற எண்ணம் அவருக்குள்ளாக இருந்தது. அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே அவர்கள் செயல்பட்டார்கள். ஒரு ஆர்த்தோடாக்ஸ், ஒரு பரிமிக்க ஒரு யூதன், பாரம்பரியத்திலே ஊறின ஒரு யூதன் புற இனத்து மக்களோடு பழக மாட்டான், அவர்களுடைய பொருட்களை வைத்து உபயோகிக்க மாட்டான், அவர்கள் மூலமாக விற்கப்படும் பொருட்களை வாங்கி உண்ண மாட்டான், அவருடைய வீடுகளிலே நுழைய மாட்டான். இவ்விதமாக யூதர்கள் வாழ்ந்தார்கள். அவ்விதமான சடங்காச்சாரத்திலும் கட்டுகளிலும் அவர்கள் மேர்மேடு ஆக்ஸ், அவர்களால் அந்த யூத ரவிகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்களா, மனிதனுடைய கற்பனை சட்டங்களா, இன்னும் கடுமையாக உருவாக்கி அவிதமாக வாழ்ந்தார்கள். அதனால் இயேசு சொன்ன கட்டளையை, அவர் உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்று சொன்ன காரியத்தை அவர்கள் பத்தாண்டு காலம் செய்யவில்லை. சுவிசேஷம் யூதேயாவுக்குள்ளாகவே சொல்லப்பட்டது. அந்த எருசலேமை சுற்றி யூதேயா, சமாரியா, இனி கலிலேயா இங்கே சொல்லப்பட்டது, எருசலேமிலே சொல்லப்பட்டது. அந்த முதலாவது பெந்தகோஸ்த நாளிலே பசுத்தாவிய ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபையானது ஸ்தாபிக்கப்பட்ட நாளிலே அவர்கள் சபையை வழிநடத்தினது எல்லாம் எருசலேமுக்கு உள்ளாக. எருசலேமை விட்டு வெளியே செல்லவில்லை. இறைவன் சொல்லினால் உலகமெங்கும் போங்கள். பத்தாண்டு காலம் ஓடுகிறது. பிலிப்பு எழும்புகிறார், சுவிசேஷம் அறிவிக்கிறார். சமாரியா போன்ற இடங்களுக்கு சரி, சுவிசேஷம் அறிவிக்கிறார். இன்னும் எத்தியோப்பியா மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்கிறார். ஸ்தேவான் எழும்புகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எல்லாரும் அதே இடத்துக்குள்ளாக, அதே தேசத்துக்குள்ளாக. பேதுரு அதிலே ஆர்த்தோடாக்ஸுடைய காரியங்களை கொஞ்சம் உறுதியாக இருந்த மனிதன் போல் தெரிகிறது. அவர் விரும்பினாலும் மற்றவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ, புறஜாதி மக்களிடத்தில் பழகினால் சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தோடு கூட அவர் இருந்திருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு தடவை அவர் அந்தியோகியா பட்டணத்துக்கு செல்கிறார். அவர்களோடு சில சீஷர்களும் செல்கிறார்கள், மற்ற மக்களும் செல்கிறார். ஒரு சில மக்கள் அங்கே பவுல் இருக்கிறார், பர்னபா இருக்கிறார். அங்கே புறஜாதி மக்கள் கிறிஸ்துக்குள்ளாக வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இவர்கள் உணவு அருந்துகிறார்கள். பேதுருவும் அவரோடு சென்ற சீஷர்களும். அதே வேளையில் யூதேயாவிலிருந்து யாக்கோபினுடைய ஆட்கள் அங்கே வந்த பொழுதோ அவர்கள் அந்த புறஜாதிகள் மத்தியிலே சேர்ந்த ஒரு காரியத்தை விட்டுவிட்டு அவர்களோடு இருந்து உணவருந்த மறுத்துவிட்டு யூதர்களோடு சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். இதை கண்ணுற்று பார்க்கிறார் பவுல். இந்த மாய்மாரமான காரியம் தேவையில்லை கிறிஸ்துவுக்குள்ளாக, இது சரியில்லை என்று நேருக்கு நேராக பேதுருவோடு பவுல் போதுகிறார். காரணம், அவர்கள் கற்ற பாடம்,
அவர்கள் வாழ்க்கையிலே ஊறின காரியங்கள், இன்று அநேக காரியங்கள் கிறிஸ்துவை அறிவதற்கு தடையாக இருப்பது இவ்விதமான சடங்காச்சாரங்கள், விதமான கட்டுகள். இன்று இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் இவ்விதமான கட்டுகள் அதிகமாக சில இடங்களிலே காட்சியளிக்கிறது. மக்கள் கட்டுகளிலே இருக்கிறார்கள், விரும்புகிறார்கள், வெளியே வர முடியவில்லை. சமுதாயம் என்ன சொல்லுமோ, அவர்கள் இப்படி மாறிவிட்டால், ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்ன சொல்லிவிடுவார்களோ. பலவிதமான நெருக்கடிகள் இருக்கிறது. ஏன் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட விதமான கட்டுகளிலே கட்டுண்டு தவிக்கிறார்கள். இதனை பார்க்கிறார் இறைவன் இயேசு. பேதுரு 10 ஆண்டு காலமாக இன்னும் செல்லவில்லையே, சுவிசேஷத்தை பிரஜாதிகளுக்கு அறிவிக்கவில்லையே என்று அவர் நினைக்கிறார். அதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அதனையும் நாம் தியானிப்போம்.